பிரதமர் நரேந்திர மோடியின் மத்திய அமைச்சரவையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள இருபத்தோரு பேருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இவர்களில் நான்கு பேர் கேபினெட் அமைச்சர்களாகவும் பதினேழு பேர் இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றனர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் சில மூத்த அமைச்சர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டு இருந்தன அவர்களின் பணி சுமையை குறைக்கும் வகையிலும் கூட்டணி கட்சிகள் மற்றும் மாநிலங்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சரவையை விரிவுபடுத்த மோடி முடிவு செய்தார் இதன்படி புதிய அமைச்சர்கள் ராஜ்பவனில் ஞாயிறன்று நடந்த நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் ஞாயிறன்று நடந்த பதவியேற்பு விழாவில் நான்கு பேர் கேபினட் அமைச்சர்களாகவும் மூன்று பேர் தனிப்பொறுப்பு அமைச்சர்களாகவும் பதினான்கு பேர் இணை இணையமைச்சர்களாகவும் பதவியேற்றனர் முதலாவதாக கோவா முன்னாள் முதல்வர் மனோகர் பாரிக்கர் மத்திய கேபினட் அமைச்சராக பதவியேற்றார் அவரை தொடர்ந்து சுரேஷ் பிரபு ஜே பி நட்டா பிரேந்தர் சிங் ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாக பதவியேற்றனர் தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர்களாக ராஜீவ் பிரதாப் ரூடி டாக்டர் மகேஷ் சர்மா ஆகியோரும் தெலுங்கு தேசத்தைச் சேர்ந்த பண்டாரு தத்தாத்ரேயாவும் பதவியேற்றனர் அதைத் தொடர்ந்து முக்தர் அப்பாஸ் நக்வி ராம் கிருபால் யாதவ் ஹரிபாய் பார்த்திபாய் சௌத்ரி பேராசிரியர் சன்வர்லால் ஜாட் மோகன்பாய் குந்தாரியா கிரிராஜ் சிங் ஹன்ஸ்ராஜ் ஆகிர் ராம்சங்கர் கத்தேரியா ஒய் எஸ் சௌத்ரி யஷ்வந்த் சின்ஹாவின் மகன் ஜெயந்த் சின்ஹா துப்பாக்கிச் சுடுதலில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற பாஜ எம்பி கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் பாபுல் சுப்ரியோ சாத்வி நிரஞ்சன் ஜோதி விஜய் சம்ப்லா ஆகிய பதினான்கு பேர் மத்திய இணை இணையமைச்சர்களாக பதவியேற்றனர் இவர்களுக்கு துறை விவரங்கள் உடனடியாக அறிவிக்கப்படவில்லை முன்னதாக புதிய அமைச்சர்களுக்கு தனது இல்லத்தில் பிரதமர் மோடி தேநீர் விருந்து அளித்தார் அப்போது புதிய அமைச்சர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற குறிப்புகளை அளித்த மோடி புதிய அமைச்சர்கள் தங்களின் பணியை தேசத்துக்கான கடமையாக கருதி அதில் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுரை கூறினார் கேபினட் அமைச்சர்களாக பதவியேற்றவர்களில் சுரேஷ் பிரபு சிவசேனாவைச் சேர்ந்தவர் பதவியேற்புக்கு முன்னர் சிவசேனாவில் இருந்து விலகி பாரதிய ஜனதாவில் சுரேஷ் பிரபு இணைந்ததாக கூறப்படுகிறது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிக்கு மூன்று இணையமைச்சர்கள் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது